வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கும்ப ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதியில வாக்கியபடியும் அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார் சரி வாங்க அவங்களுடைய தொ கும்பராசியார தொழில் வியாபாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணிகளை கவனமாக மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க கவனச்சிதறல் ஏற்பட்டால் பணிகளில் சிரமங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது உடன் பணி போர்வருடன் தர்க்கங்களை தவிர்க்கவும் அதாவது தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்ஸ் அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது அவ்வாறு இருந்தால்தான் உற்பத்தி திறன் காணப்படி முடியும் கும்பராசிக்காரர்களுக்கான பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொக்க பரிமாற்றங்களில் மிகவும் முஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் அதிகமாக மருத்துவ செலவுகள் காணப்படுகின்றது அனாவசிய செலவுகளை தவிர்க்கவும் மொத்தத்தில் பொருளாதாரம் சுமாராக இருக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் எப்படி இருக்கணும்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவில் வந்து அதிருப்தி நிலவ வாய்ப்புகள் உண்டு வீண் சண்டை சச்சரவுலாம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் பற்றிய விசாரம் ஏற்படலாம் தாயாரின் உடல்நலம் பற்றிய கவலை காணப்படும் அதிகமாக விட்டு கொடுத்து இர உறவுகளை பராமரிக்க நேரம் நேரமிடும் கும்பராசிக்காரர்களுக்கான கல்வி நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெற அதிகப்படியான உழைப்பை நீங்கள் போட வேண்டியிருக்கும் மேற்கல்வி வாய்ப்புகள் மேற்கல்வி வாய்ப்புகள் தென்படுகின்றது சுயமுடிவு எதிர்த்து சிறந்தது நன்மைகளை கலந்து 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 கலந்தாலோசிப்பதால் சற்று தடுமாற்றம் ஏற்படலாம் கும்பராசிகாரர்களுக்கான காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சதா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடித்து சண்டை சச்சரவுகளை துவக்கலாம் எனவே கூடுமான வரை வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உறவுகளை பராமரிக்க அதிக பொறுமை தேவை திருமண வாய்ப்புகள் வலுவாக இல்லை இந்த காலகட்டத்தில் காதல் மற்றும் திருமண விஷயங்களில் மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு மற்றும் வயிற்று வலி தென்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க உணவு விஷயத்தில் முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் உபாதைகளை தவிர்க்க முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக மிக நல்லதுங்க இதுதான் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிறப்பு குறிப்பு மொத்தத்துல இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கணும்னா வேலையில் கவனம் சிதறல் ஏற்படும் போது கடும் முயற்சி தான் எல்லா காரியத்தையும் நீங்க செய்ய வேண்டியதா இருக்கு உறவில் உரசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அனாவசிய செலவுகள் இந்த இந்த வருடத்தில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு நீங்க முன்னெச்சரிமையாக இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனமா வந்து நீங்க எந்த வேலை செஞ்சாலும் செய்யணுங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கோங்க அதிகமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யுங்க அபிப்பிராய வேதத்தின் போது தர்க்கங்களை தவிர்க்கவும் தர்க்கம்னா அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் தருத்துருங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நீங்களும் குரு ஹோமம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுமே ஒரு குரு ஹோமம் செஞ்சுருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் ரிப்ளை கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய